இப்போ நம்ம கம்போஸ்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்க வீட்டில் உள்ள காய்கறி கழிவுகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லாவே மக்கியிருக்கு பாருங்க. கரெக்டாக 13 நாள் ஆகுது. நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா நமக்கு சத்தான உணவுகள் ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம கார்டனில் இருக்கிற செடிகள்லாம் நல்ல ஆரோக்கியமாக பச்சை பசேல்னு வளரணும்னா அதுக்கு சத்தான உரங்கள் வந்து ரொம்ப முக்கியம். மாடித்தோட்டத்துக்கு பலவிதமான இயற்கை உரங்கள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். ஆட்டு உரம், மாட்டு உரம், மண்புழு உரம், இப்படி பல வகையான உரங்கள் கொடுத்தாலும் நம்ம வீட்டில் எந்தவித செலவும் பண்ணாமல் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டை மக்க வச்சு ஈஸியாக நம்ம கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் தயாரிக்கலாம். கிச்சன் வேஸ்ட்டை உரமாக தயாரிக்கும் போது மண்கலவை செய்யும் போதும் சேர்த்துக்கிடலாம், செடிகளுக்கு உரமாகவும் கொடுக்கலாம். செடிகளுக்கு உரமாக கொடுக்கும்போது மண்ணில் காற்றோட்டத்தன்மையை நல்லா அதிகரிக்குது. இதனால் மண் வளம் அதிகரிக்குது, மண்புழுக்களும் நிறைய பெருகும். நம்ம கிச்சன் வேஸ்ட்டை உரமாக போடுறப்போ செடிகள் வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். காரணம் என்னென்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற கிச்சன் வேஸ்ட்டில் பலவிதமான காய்கறிகளோட கழிவுகள்லாம் ஒன்றா சேருது. நம்ம மொத்தமாக மக்க வச்சு தயாரிக்கிற கிச்சன் வேஸ்ட்டு எல்லா சத்துக்களும் நிறைஞ்சதாக இருக்குது. இப்போ நம்ம அந்த எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச கிச்சன் வேஸ்ட்டை எப்படி மக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கம்போஸ்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வீட்டில் உள்ள காய்கறி கழிவுகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு தொட்டியில் உள்ள பழைய மண்கலவை. ஏற்கனவே செடி வச்சு அந்த செடியை எடுத்துகிட்ட பிறகு பழைய தொட்டியில் மண்கலவை இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மண் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு தொட்டி எடுத்து வச்சுருக்கேன். தொட்டியில் நிறைய ஹோல்ஸ் இருக்கணும். ஹோல்ஸ் இருந்தால் தான் காற்றோட்டம் இருக்கும், இந்த மண்புழுக்கள்லாம் அதில் நல்லா பெருக முடியும். தொட்டியில் ஹோல்ஸ் இல்லைன்னா இது பேட் ஸ்மெல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஹோல்ஸ் போடுறது நல்லது. இப்போ இந்த காய்கறி வேஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, ஆரஞ்சு தோல் இருக்குது, அப்புறமா இந்த சோளத்தோட தோல் இருக்குது, வாழைக்காய் தோல் இருக்குது, வாழைப்பழத்தோல் இருக்குது, வெங்காயத்தோல் இருக்குது, எல்லாமே இருக்குது. முட்டைத்தோல் கூட போட்டிருக்கேன். எல்லாமே போடலாம். சிட்ரஸ் ஃப்ரூட் எல்லாமே போடலாம். உங்கள்கிட்ட என்ன கழிவு இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இந்த தர்பீஸ் தோல், அந்த பூசணிக்காய் வெட்டின தோல் அப்படின்னு என்ன கிடைக்குதோ எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மண்கலவையை இதில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக மண் இருந்தாலும் போடலாம், எல்லாம் ஒன்று தான். இந்த கழிவுகள் கூட மண்ணாவது கலவையாவது மிக்ஸ் பண்ணாதான் அது ஈஸியாக மக்கும். அதுக்காக தான் இது போடுறோம். ஏன்னா இந்த மண்கலவையில் நுண்ணுயிர்கள் நிறைய இருக்குது. இந்த உரத்தை மக்க வைக்கிற நுண்ணுயிர்கள் அது இருக்கிறதால இது சீக்கிரமாக மக்கும். பேட் ஸ்மெல்லாம் வராது, புழுக்கள் வராது. இந்த மாதிரி நம்ம போடுறதால நல்லா கொஞ்சம் கைனாலே மிக்ஸ் பண்ணால் தான் மிக்ஸ் ஆகும். மண் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி என்ன சீக்கிரமாக மக்கும். நம்ம தொட்டியில் அடிப்பாகத்தில் கொஞ்சம் மண் போட்டுக்கணும். ரொம்ப போட வேண்டியது இல்லை, இவ்வளவு போதும். கார்டன் வச்சுருக்கவங்க இப்போ கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து கவர்மெண்ட்டு குப்பை தொட்டிக்கு அனுப்பிடுறாங்க கவரில் கட்டி. அதுக்கப்புறமா சத்தான உரம் எங்கே கிடைக்குது அப்படின்னு ஆன்லைனில் தேடுறாங்க. நர்சரிகளில் ஆட்டுப்புழுக்கை இருக்கா, மாட்டு சாண உரம் இருக்கா அப்படின்னு தேடுறாங்க. நான் பயன்படுத்தி பார்த்ததில் மற்ற உரங்களெல்லாம் விட இந்த கிச்சன் வேஸ்ட்டு தான் ரொம்ப சத்தானது. நம்ம கார்டனில் இருக்கிற செடிகளுக்கு தான் இப்போ கிச்சன் வேஸ்ட்டு தான் நான் மெயினாக உரமாக போடுறேன். அதில் தான் இவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு. இப்போ கொஞ்சம் மண் நம்ம கலந்துக்கலாம். மண் எவ்வளோ சேர்த்தாலும் தப்பு இல்லை.
இந்த சோளத்தில் உள்ள தண்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மக்காது, இருந்தாலும் பரவாயில்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக செடிக்கு போட்டப்புறம் கூட மக்கட்டும். இன்னும் கொஞ்சம் மண் போட்டு நம்ம இதே முறையில் வச்சோம்னா 15 நாளில் ரெடி ஆயிரும். 15 நாளில் எடுத்து நம்ம செடிக்கு போடலாம். நான் கொஞ்சமாக பூச்சி பிடிச்ச அரிசி இருந்துச்சு, அதை கூட போட்டிருக்கேன் பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அழுவிக்கலாம். மேலே கொஞ்சம் மண் போடணும். இப்போ மண்ணுக்கு மேலே வெளியே தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் மக்காது. அதனால நம்ம மண் கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கிடணும். நான் போன வாட்டி இப்போ இதே மாதிரி தயாரித்தப்போ ஃபஸ்ட்டு வாட்டி தண்ணி தெளித்து விட்டதோட அதுக்கப்புறம் தெளிக்கலை. நீங்களும் முதல் வாட்டி தண்ணி தெளிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதோட விட்டுருங்க, 20 நாள் கழித்து எடுத்துடலாம். இடையிலலாம் நம்ம தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை. தண்ணியும் நிறைய தெளிக்கக்கூடாது, ஒரு அரை டம்ளர் அளவு தெளித்து விட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி தெளிச்சிடலாம். போதும். நீங்கள் வந்து இடையில வந்து கிளறி பார்க்காதீங்க. இடையில கிளறிலாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, அப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க நீலாம் வீடியோவில் சொல்கிறாங்க. நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. கரெக்டாக 21 நாள் கழித்து நம்ம எடுத்தால் போதும். அது வரைக்கும் நம்ம திறந்துலாம் பார்க்க வேண்டாம், அவ்வளோதான். இது மேலே காஞ்ச இலைத்தலைகள் இருந்தால் மூடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தட்டு போட்டு கூட மூடலாம். நான் இப்போ இந்த மாதிரி வாட்டர் கேனில் மேலே கட் பண்ணி எடுத்த இந்த மேல் பகுதியை வச்சு சும்மா மூடி வைக்கிறேன். ஏன்னா இந்த வழியாக காற்றும் போய்கிடும். இனிமேல் ஒரு 20 நாள் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டை நான் 21 நாளில் ரிசல்ட் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ 13 நாள் தான் ஆகுது. எதுக்கு நான் இப்போ 13 நாளில் எடுத்திருக்கேன்னா, இது எந்த அளவுக்கு மக்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். புழுலாம் வச்சுருக்கா அல்லது நல்லா மக்கியிருக்கா, பாதி தான் மக்கியிருக்கான்னு இப்போ நம்ம ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். நான் இதை எடுத்து பார்க்கல, இப்போந்தான் பார்க்குறேன். உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் இதை எடுத்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் அப்படியே கொட்டுறேன். நல்லாவே மக்கியிருக்கு பாருங்க, கரெக்டாக 13 நாள் ஆகுது. நோ பேட் ஸ்மெல், எந்த பேட் ஸ்மெல்லாம் இல்லை.
எதுவுமே மக்காம இல்ல பாருங்க. இப்போ இது எப்படி 13 நாள்ல மக்கிச்சுன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நம்ம காய்கறிகளை mix பண்ணும்போது மண்கலவை சேர்த்து mix பண்ணோம். அந்த மண்கலவை ஏற்கனவே நம்ம தொட்டியில உள்ள பழைய மண்கலவை தான். அந்த பழைய மண்கலவையை mix பண்ணதனால நம்ம தொட்டி மண்ணில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருக்கம் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த நுண்ணுயிர் பெருக்கம் தான் இதை வந்து ஈஸியாக மக்க வச்சிருக்கு. ஏன்னா அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இந்த உரத்தை ஈஸியாக மக்க வச்சிரும். நம்ம தொட்டிலே நான் அதே தான் சொல்கிறேன். நம்ம தொட்டி மண் வந்து நுண்ணுயிர் பெருக்கத்தோடு இருந்தால் நம்ம செடி வந்து ஈஸியாக வளரும், வளமாக வளரும்னு நான் அதை தான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ பாருங்கள், 13 நாளில் மக்கியிருக்கு. இதை அப்படியே செடிக்கு எடுத்து வைக்கலாம், மண்கலவையும் செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் காய்கறி கழிவுகளை மக்க வைக்கும்போது புழு வருதுன்னெலாம் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அந்த காய்கறி கழிவுகள் கூட மண் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடுங்க. தண்ணி வந்து ரொம்ப தெளிக்காதீங்க. ஓவராக சத சதண்ணி தெளித்தாலும் அது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு அரை டம்ளர் போல் சும்மா சாஸ்திரத்துக்கு தெளித்த மாதிரி தெளிங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் நல்லா மக்கிரும். நிறைய விஷயங்கள் உங்கள் சேனலை பார்த்து கற்றுக்கிடுறோன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. அதை படிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியோடு என் நன்றியை தெரிவிச்சுக்கிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.